தடவை என் லைஃப்ல என்டர் ஆயிடாத. எனக்கு நீ வேண்டாம், உன் ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம், உனக்கு என் மேல பாசம் இல்ல. பொறாம ஆரடியில இருக்கிற விஷட்டா நீ. உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னு தெரியல சார். தேங்க்ஸ்லாம் எதுக்குங்க? இல்லை சார், நல்லா தெரிஞ்சவங்களையே கைவிட்டுடுற எந்த காலத்தில் என் ஃப்ரெண்டு யாருன்னு கூட உங்களுக்கு தெரியாது. அவன் உயிரை காப்பாத்தி அவ்வளோ பணம் கட்டி, இது சாதாரண விஷயம் கிடையாது சார். சாதாரண விஷயம் தான் சார், மனுஷங்க மனுஷங்களா இருந்தா எல்லாமே சாதாரணம் தான். டேக் கேர். சிந்த வச்சிருக்கான்னா அவனை இந்த ஊரோட எல்லையில கொல்லக்கூடாது. நம்மளோட இந்த வீட்டில் வச்சுதான் அவனை கொல்லணும். இதே பூமியில் அவனை புதைச்சு வைக்கணும். விஸ்வாஸ் சொல்லுங்கப்பா. அந்த ரத்திசங்கர் எங்க இருக்கான்னு தெரிஞ்சு என்ன விஷயம்? இங்க பாருப்பா, அவங்களை எதிர்த்து ஜெயிச்சவன் இந்த ஊர்ல ஒருத்தவங்க கூட கிடையாது. அவங்களை பத்தி உனக்கு தெரியாது. ராத்திரி நாலு பேர் வந்ததுனால சமாளிச்ச, இப்போ ஒரு பத்து பேராவது வருவாங்க. பத்து பேர் இல்ல தாத்தா, 18 பேர் வருவாங்க. வந்துட்டாங்க. வந்துட்டாங்களா? எங்க? இந்த பக்கமா ஒருத்தன் எந்த கால கட்டு கட்டிருக்கோ அதே காலையில் நொண்டிட்டு வருவான் பாரு. அவன் அவன் கூட ஒரு 3 பேர். இந்த பக்கம் எந்த விஷயத்துக்காக வந்தோன்னே மறந்துட்டு நர்ஸ் கூட கடலை போட்டுங்கிறான் பாரு. அவன் அவன் கூட இருக்கிற 4 பேர். நமக்கு நேரா வீல் சேர்ல எதுக்காக உட்கார்ந்துருக்கோன்ற விஷயத்தையே மறந்துட்டு காலாட்டிக்கிட்டு போன் பேசிட்டு இருப்பான் பாரு அந்த தடியா. அவன் அவன் கூட இருக்கிற 4 பேர். அப்புறம் ஃபைனலா உன் பின்னாடி கையில எக்ஸ்ரே வச்சுக்கிட்டு பிளட் டெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் பாரு. அவன் அவன் கூட இருக்கிற 4 பேர். மொத்தம் 18 பேர். பயப்படாத தம்பி, உன்னுடைய உயிரை நான் காப்பாத்துறேன். இது போதும் தாத்தா. இவ்வளவு நாளா விஷ்ணு லைஃப்ல இவனுங்க ஆடுனானுல, இப்ப இதுக்கு மேல இருந்து இவனுங்க லைஃப்ல நான் ஆடுறேன். இதுல சம விஷயம் என்ன தெரியுமா? நான் தான் டைகர்னு இங்க எவனுக்குமே தெரியாது. டைகர், இனி உன் வேலை ஆரம்பி. ஹலோ ஹலோ அண்ணா, சொல்லுங்க, அவனை போட்டலாமா?
டேய் இருங்கடா, டைகர் ஃபோன் பண்றான். நீ சாப்பிடுறா? ஹலோ, டேய் பிரவீன். ஆ, நான் இப்ப உடனே உனக்கு மூணு நம்பர் மெசேஜ் பண்றேன். நீ என்ன பண்ணுவ எப்படி பண்ணுவேன்னு தெரியாத, நான் அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு இந்த மூணு நம்பரும் பிஸியா இருக்கணும், கால் கட்டா கூடாது. ஓகே டன், நான் பாத்துக்கிறேன். நாங்களும் பாத்துக்கிறோம். கலக்குவோம். ஹலோ ஹலோ டார்லிங், ஒரு நிமிஷம் இருக்கடா. ஹலோ, நான் தான் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? ஏய், ஏ ஃபார் அனுராதா தானே? இல்ல, தப்பு. ஏய், சி ஃபார் சரோஜா. டபிள்யூ ஃபார் ராங். நர்சு நீலிமா. நீலிமா தானே? வேற யாரு தான் நீ? நான் தான் உன் சின்ன வயசு லவ்வர். சின்ன வயசு லவ்வர்? நீ நானு ஸ்கூலுக்கு போகும்போது டமக்க டப்பா டமக்க டப்பா டான்ஸ் ஆடிட்டே போவே. ஏய் ஜமுனா பாய், நல்லா இருக்கியா? இப்ப என்ன பண்ற? நைட்டில இருக்கேன். இது டே டைம் தானே? ஓனா சம்மர் ஆச்சு. ஓ, இதுவும் ஒரு லாஜிக் தான். ஹலோ ஹலோ, வணக்கங்க. யாரு? நான் தாங்க உங்க சிம்பு பேசுறேன். நீங்களும் எல்லாம் முருக்கோட்டில சிம்பு, நீங்க தான் நான் எதை வச்சு நம்புறது? யார் அடிச்சா புரி கொழங்கி பூமி எதிர்த்து உடம்புல திருத்தோம் அமந்தானோ? நான் யாரும் திருத்தோம். சொல்லுங்க சிம்பு சார், நான் ராஜசேகர் பேசுறேன். எப்படி இருக்கீங்க சார்? ஹலோ, கங்காத் சார், உங்களுக்கு பையன் பிறந்திருக்கா? என்னது, எனக்கு என்ன கல்யாணமே நடக்கலையா? செடி வளர யாராவது தண்ணி ஊத்துவாங்களா? கல்யாணம் பண்ணிக்க குழந்தை பெத்துக்கணுமா? உங்களுக்கு பையன் பிறந்திருக்கான், அவ்வளவுதான். எனக்கு பையன் பிறந்திருக்கானா? எங்க? பேங்காக்ல. பேங்காக்லயா? நான் ஒரு தடவை கூட பேங்காக் போனது இல்லையா. அந்த பொண்ணு தான் இந்தியாவுக்கு வந்திருக்காரு. பாயிண்ட் தான். கொஞ்சம் தெலுங்க. டைகர் சார், உங்களை டாக்டர் கூப்பிடுறேன். அந்த டைகர் அடேங்கப்பா, 18 பேர்ல 4 பேர் முடிச்சிட்டாரு. ஏ ஜமுனா பாய், உன்னை வர்ணிச்சு அன்னைக்கு நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேனே, அதை மறந்துட்டியா? டேய் பொறுக்கி பையல, நீ என்ன கவிதாவை மறக்கலையா? அடியே, கவிதா கிடையாது, கடிதம். கடிதம்? என்ன கடிதமா? ஆ சொல்லு. ஜமுனா பாய், ஜமுனா பாய், நான் தான் உன் கவு பாய், நீ போடுற சோப்பு லை பாய். பாய் பாய், குட் பாய். என்னாச்சு? கேட்டுட்டு இருக்கேன், கேட்டுட்டு இருக்கேன். இன்னொரு கவிதையை சொல்றேன். சரி சொல்லு. ஆமா, நீங்க தமிழ் டாக்டர் தானே? இது காசி. அதுதாங்க நானும் சொல்றேன், உங்க ஃப்ரெண்ட் காசி தான். ஏன் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காரு? அவங்க போன கொடுங்க. உங்க முன்னாடியே உட்கார்ந்துட்டு இருக்க அவனை ஏஞ்சி நிக்க சொல்றேன். நீங்க நிக்க சொன்னாலும் நிக்க முடியாதுங்க, ஏன்னா அவர் உட்கார்ந்துட்டு இருக்க ஹார்ட் சீட்ல. எதுக்கு? இது வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட் 50 லட்சம் ரூபாய் ஜெயிச்சிருக்காருங்க. லாஸ்ட் குவஸ்டனுக்கு பதில் சொல்லிட்டாருன்னு 1 கோடி ரூபாய் ஜெயிச்சிருவாரு. 1 கோடி ரூபாயா? சொல்லுங்க சார். ஹலோ, அடேங்கப்பா, இப்பவே 8 பேர் காடி பண்ணிட்டான். அர்ஜென்ட்டா பேங்காக்குக்கு வாங்க. அர்ஜென்ட்டா பேங்காக்குக்கா? என்கிட்ட பாஸ்போர்ட்டே இல்லையே. அப்படினா ஆதார் கார்டு இருக்கா? டிரைவிங் லைசென்ஸ் இல்லையாப்பா. ஷூ, உங்ககிட்ட என்னதான்டா இருக்கு? கத்தி. அந்த கத்தி எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிடு. போய் அவங்க கிட்ட சொல்ல, எனக்கு கத்தி மாதிரி ஒரு பையன் வந்திருக்கா, நான் பேங்காக் போகணும்னு. அவங்க என்ன பண்ணுவாங்க? பாஸ்போர்ட் கொடுப்பாங்க, அதை வச்சுட்டு பேங்காக் வந்துரு. போலீஸ் பாஸ்போர்ட் கொடுப்பாங்களா? இன்னுமா குவெஸ்டின் கேக்குறீங்க? உங்க குழந்தை அப்பாவை பார்க்கணும், அப்பாவை பார்க்கணும் கதறா சார். அதுக்குள்ள என் குழந்தை பேச ஆரம்பிச்சிருச்சா? பேச்சு மட்டும் இல்ல சார், உங்களுக்காக பாட்டே பாடுறேன். என்ன பாடுறானா? நீங்களே கேளுங்க. என் தங்கமே நீ அழாதடா, நான் வந்துடுறேன், உடனே வந்துடுறேன். பாத்தீங்களா சார், உங்க பையன் உங்களை நினைச்சு எவ்வளவு வேதனை பண்றானே. ஒரு முறையா பையன்கிட்ட நான் பேசிக்கிறேன் சார். அது வந்து இப்பதானே சார் பாட்டு பண்ணாரு, பாடிக்கிட்டே ஸ்கூலுக்கு போயிட்டாரு சார். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா, நீங்க லைன்ல இருங்க சார். நான் லைன்ல இருக்கப்பா. டைகர் சார், உங்களை டாக்டர் கூப்பிடுறாரு. பிரதிபாய், பிளான்லாம் ஓகே தானே? எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரியே நடக்குது. டவுட் வராம முடிச்சிருங்க. சரிங்க பாய், நான் அப்புறமா கால் பண்றேன். ஓகே. கலிஷ் பாய், கலிஷ் பாய், பக்தி கவிதமா? கங்கையில குளிக்கும் போது என் உள்ஜாட்டி அவந்துருச்சு. என்னோட குழந்தை மேகி நூடுல்ஸ் மாதிரி 2 நிமிஷத்துல பிறந்துடுச்சு, பேசிச்சு, பாட்டும் பாடிச்சு, இப்ப ஸ்கூலுக்கும் போயிடுச்சு. வர்ற வரைக்கும் லைன்ல இருக்கணும். என்ன, எல்லாரோட போனும் பிஸியா இருக்கு. நாம அத்தனை பேர் வந்திருக்கோம், எங்கனா ஒருத்தன் காணோம்? அவ நம்ம எல்லாரையும் முட்டாளாக்கிட்டான். ஏய், அவன் ஃப்ரெண்ட தூக்கிட்டு போயிட்டான் பாரு.